சித்தம் செய்ய தந்தேனே எங்களின் சிந்தை முன்னறிவே எங்களின் பாதையிலே நல்ல பாதை நடந்திட நாதனே என்னை அர்ப்பணித்தேன் சித்தம் செய்ய தந்தேனே சோதனை என்னை சுந்திடினும் பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என்றென்றும் உண்டாவதாக. உமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 33வது வேதப்பாடு வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த வேளையிலே இந்த வேதப்பாடு வகுப்பை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் இந்த வேளையிலே ஜெபத்திலே ஒருமனப்படுவோமாக. சர்வ லோகத்தையும் ஆண்டு படைத்து வழி நடத்துகிற மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த கூகுள் மீட் வழியாக விசேஷமாக கன்னியாகுளம் கிறிஸ்துவின் தேவனுடைய ஜனமாக தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்றாக அமரும்படியாக வேத வசனங்களெல்லாம் இன்னும் அதிகமாக தகப்பனை ஆராய்ந்து பார்த்து தேறுகிற ஒரு தேவனுடைய ஜனமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வாதி தெய்வமே இந்த நல்ல வேளையிலே ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாடப்போகிற பாடல்கள் நாங்கள் இன்றைக்கு ஒன்று குறிந்தையிலிருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் மூலமாக தெய்வமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த தகப்பனே மீட்டிங்களை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலே பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட
நம்முடைய பிதாவான தேவனாகிய தேவனானவருக்கு எல்லாம் மகிமையும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த வேளையிலே கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கூட கேட்போம். நம்முடைய தலைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருத்தும்படி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிற வண்ணமாக நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே உத்தமமாய் நிற்பதற்கு தேவனுடைய அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே ஜாக்கிரதையோடு கூட வசனங்களை கேட்போம். நம்முடைய அன்புக்குரிய ஊழிய எடிச்சோயல் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் நம்முடைய சபை கட்டிடத்திலிருந்து வேதாகம வகுப்பை துவங்குகிறோம். முதல் முறையாக துவங்குகிறதுனாலே சில இடர்பாடுகள் இருக்கலாம். வருகிற வாரத்திலே இதை நாம் இந்த நாள் அனுபவத்தை வைத்து வருகிற வாரத்திலே இதை நாம் சரி செய்து கொள்ள முடியும். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் கொரிந்தியர் புத்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்தை முதலாவது நிருபத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதுமாக ஜபத்தோடு நாம் தங்கியிருக்கும் பொழுது அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நிருபமானது குருந்தியருக்கு எழுதப்பட்டது என்கிறது நம்முடைய பெயரிலே நாம் பார்க்க முடியும். இதை எழுதியவர் பவுல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதுகிறார். எழுதிய காலம் 56வது கிபியில் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். எழுதப்பட்ட இடம் எபேசியிலிருந்து இதை எழுதுகிறார். எழுதப்பட்ட இடம் இது எபேசி என்று சொல்லி பார்க்கிறோம். எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. இது கிரேக்க மொழியில அது எழுதப்படுகிறது. ஏன் நான் இந்த மொழிகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில முக்கியமான வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது பல நேரங்களிலே நாம் இந்த அதன் வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை நாம் இழந்து விடுவோம். ஆகவேதான் எந்த மொழியிலே அது எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். திறவுகோல் சாவி என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகமான அர்த்த வேறுபாடுகள் உள்ளது போல முக்கியமான சில நேரங்கள் விசேஷமாய் குருந்து பட்டணத்திலே நாம் கொடுக்கப்பட்ட இந்த பகுதிகளிலே மிக விஸ்தாரமாக தேவனுடைய சபையிலே நடக்க வேண்டிய வகைகளை நாம் அறியும் பொழுது பலவிதமான புரிந்து கொள்தல் அங்கு வருகிறது. இல்லை இது வந்து பொருந்தப்பட்டதுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது, இல்லை இல்லை இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டது, இல்லை இது பெண்கள் உள்ளே பேசுவது வெளியே பேசுவது வீட்டுக்குள்ளே பேசுவது என்று பலவிதமான இந்த அர்த்தங்களை வருவதனாலே மூல பாஷையில சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நாம் அதிகமாக அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பொருந்தப்பட்டது மாத்திரம் அல்ல, இது எல்லா ஜனங்களும் என்று வேதாமம் சொல்லுகிறது. நாம் கவனிக்கிறது என்ன என்று சொன்னால் சில வேளைகளில் சொல்லுவார்கள், ஐயா இந்த குருந்து பட்டணத்தில் சொல்லப்படுகிற இந்த பகுதிகள் வெறும் அந்த சபையிலே பெண்கள் அடங்காதவர்களா இருந்தார்கள், பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தார்கள், ஆகவே இதுல சொல்லப்படுகிற காரியங்களானது ஒன்லி குருந்து பட்டணத்துக்கு மாத்திரம் என்று சொல்லுகிறதை கவனிக்க முடியும். ஆனால் அப்படி அல்ல. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக நமக்கு சொல்லப்படவில்லை. அதை மிக கவனமாக நாம் கவனித்தால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம்
முதலாவது வசனம் சகோதரன் மதன் வாசிக்க கேட்டுக் கொள்வாரு. அனைவருக்கும் எழுதுகிறதாவது, எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிற இரண்டாவது அதிகாரம் கடைசி பகுதி, தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொன்னால், கொரிந்து பட்டணத்திலே சொல்லப்படுகிற இந்த நிருபத்திலே சொல்லப்படுகிற இந்த காரியமும் கொரிந்து பட்டணத்தாருக்கு மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்கிற இன்றைக்கு நமக்கும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் அது சொல்லப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு சாராருக்காக சொல்லப்பட்டது. நாம் இதிலே சொல்லப்படுகிற நிருபங்களிலே சொல்லப்படுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. அடுத்தபடியாக, இதுவரைக்கும் நம்முடைய இந்த வேதாம வகுப்பை துவங்கின நாள் முதற்கொண்டு, இந்த வேதாம புஸ்தகங்களை காண துவங்கின நாள் முதற்கொண்டு இதை பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு புஸ்தகத்திலும் கீ வேர்டு என்று நாம் பார்த்து வருகிறோம். அதாவது மத்தேயுவிலே எப்படி நாம் அறிந்து கொள்வது, மத்தேயு என்றால் என்ன, அதுக்கு ஒரு கீவேர்டு, இயேசு கிறிஸ்து ராஜா அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா அப்படின்ன உடனே மத்தேயுவிலே என்னவெல்லாம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த வகுப்பு அமைந்திருந்தது. அது போல ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் ஒரு கீவேர்டை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒரு ஒன்று குழந்தையருக்கு குழந்தையர்கள் முதலாவது நிருபத்தின் கீவேர்டு என்ன என்று சொன்னால், உலக வாழ்வில் திருத்தம், உலக வாழ்வில் திருத்தம். நீங்கள் நானும் கிறிஸ்தவனாக மாறினோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்ததா, என்ன வகையிலே மாற்றம் வேண்டும் என்கிறது சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. இது திறவுகோல் பார்த்தோம். இப்பொழுது திறவுகோல் பகுதி, திறவுகோல் வசனங்கள் இதுல உண்டு. கீ வெர்சஸ், முக்கியமான வசனங்கள் என்று சொன்னால் இரண்டு வசனங்கள் உண்டு. முதலாவது வசனம் ஒன்று குருந்தியரின் முதலாம் அதிகாரம் ஆறாவது அதிகாரம் 19-20 வசனங்கள். ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் 19-20 வசனங்களை இருபதையும் வாசிங்க. என்ன சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்களும் நானும் ஆலயமா இருக்கிறோம். இந்த கட்டிடம் அல்ல ஆலயம். பழைய நாட்களிலே இந்த கட்டிடங்கள் ஆலயமா இருந்தது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதனாலதான் சொன்னார், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், ஒரு மனுஷனை ஒரு இன்னொருவர் கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுகிறார். உடனே இந்த கூட்டத்துல வந்து எல்லா மூப்பர்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாங்க தீர்மானம் எடுக்கிறோம், நீ சபையை கெடுத்து போடுவார், தேவனின் குடும்பத்தை கெடுத்து போட்டுவார் அப்படி மிரட்டுறதல்ல. நாம் ஆலயமா இருக்கிறோம். நம்மை நாம் கெடுத்து கொண்டால் தேவன் நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிறார். ஒரு ஆத்மாவை நான் கெடுக்கிறேன் நினைச்சுனால் நம்மை என்னை தேவன் கெடுத்து போடுகிறார். ரட்சிப்புகளை நடத்தாமல் அவனை பாவத்திலே நான் நடத்துகிறேன் நினைச்சுனால் அவனும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறான், அவனை நான் கெடுத்தால் தேவன் என்னை கெடுக்கிறார். இப்ப உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். கிரியத்திற்கு கொள்ளப்பட்டோம், பணம் கொடுத்து வாங்கப்பட்டோம், சம்பாதிக்க முடியாத பணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து நாம் வாங்கப்பட்டதினாலே நாம் நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற இந்த மைய கருத்தான முதல் வசனம் திருவுகோல் வசனம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற திருவுகோல் வசனம் 10:12-13 வசனங்கள், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இது இரண்டாவது கீவேர்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன்
விழாதிருக்க கடவன். காரணம் என்ன? அவன், நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சத்தியத்தில் இருக்கிறேன், நான் நிலைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் எல்லா அபிஷேகமும் பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறவனாயிருக்கிறேன், நான் பின்பற்றுகிறவன், காணிக்கையை செலுத்துகிறவன், எல்லாவற்றையும் செய்கிறவன். ஆனால் அவனுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், விழாதவனுக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நாம் எந்த வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நாம் அந்த சோதனை எடுத்துக் கொள்கிறோமா? நாம் இழுத்துக் கொள்ளுகிறதா இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிற ஒரு சோதனையா இருக்கும் என்றால் அதிலிருந்து எப்படி நாம் ஜெயித்து வர வேண்டும் என்பதை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது இதை நாம் பற்றிக் கொள்கிறோம். இந்த முழு பொருந்த நிருபத்திற்கும் ஒரு அதிகாரம், மைய அதிகாரம், சென்ட்ரல் போர்ஷன் என்று சொன்னால் 13வது அதிகாரம், மைய கருத்திற்கான திறவுகோள் அதிகாரம். அதாவது முதலாவது நாம் பார்த்தோம், மைய வார்த்தை மறு அந்த புத்தகத்திற்கான ஒரு வார்த்தை இல்லை, உலக வாழ்க்கைக்கு திருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய அதிகாரங்களிலே வசனங்களிலே மொத்த புஸ்தகத்திற்கும் இரண்டு வசனங்களை மையமாக நாம் பார்த்தோம். 6வது அதிகாரம் 19:20, 10வது அதிகாரத்தில் நாம் 12:13 பார்த்தோம். இப்போ முழு புத்தகத்துக்கும் மைய அதிகாரமாக ஒரு அதிகாரம், இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு சாப்டர், அது 13வது அதிகாரத்தை நாம் மையமாக படுத்த முடியும். வேதாகமத்தின் அன்பு அதிகாரம் என்று சொல்லப்படுகிற 13வது அதிகாரம், முழு வேதாகமம், வேதாகமம் என்று சொல்லும் பொழுது முழுமையான 66 புத்தகங்களை கொண்டது, முழுமையான 66 புத்தகங்களையும் கொண்டது. இந்த 66 புத்தகங்களிலே மிக முக்கியமாக அன்பின் அதிகாரம், அன்பு அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது இந்த 13வது அதிகாரம். இந்த உலகத்திலே அன்பை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல எவருமே இதுவரைக்கும் எழுதினதில்லையா? இனிமேலும் யாரும் எழுத முடியாது, இது தேவனுடைய வார்த்தை அல்லவா? அப்ப அன்பை குறித்து இந்த உலகத்திலே எவரும் இவ்வாறு எழுதியதில்லை என்று கூற்று உள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம் அன்பு அன்பு அப்படின்னா ஒரு உணர்வுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பு என்பது உணர்வா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பு என்பது உணர்வு அல்ல, அது செயல்பாடு என்பதை வலியுறுத்துகிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. அன்பு என்பது ஒரு செயல்பாடு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எமோஷன், ஒரு என்னுடைய ஒரு உணர்வு அல்ல. அன்பு அப்படின்னா நம்ம நினைக்கிற உணர்வு அப்படி அல்ல, அன்பு என்பது உணர்வு அல்ல, அன்பு என்பது செயல்பாடு. அந்த செயல்பாட்டை எப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியுமே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை பலியாக நமக்கு ஒப்புக் கொடுத்தார். அவருடைய அன்பு, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே, நான் உன்னை நேசிக்கிறேன் 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 மாத்திரம் சொல்லி இருக்கல, அவர் அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார், காண்பித்தார். தன் பக்கமாக ஒவ்வொருவரும் இழுத்துக் கொண்ட வண்ணமாக தேவனானவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு செயல்பாட்டை அங்கு வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் உணர்வு மாத்திரம் அல்ல, அப்படியே கட்டி முடிச்சு பிடிச்சி முத்தம் கொடுத்தன அது அன்பு அதோடு நின்று விடுவது அல்ல, அது ஒரு உணர்வை வெளிப்படுத்துறது மாத்திரம், செயல்பாட்டிலே காட்ட வேண்டும். என்னுடைய அன்பை நான் எப்படி செயல்பாட்டில காட்டுறேன்? என்னுடைய ஒவ்வொரு யாராவது ஒருத்தரை நான் விரும்புகிறேன் சொன்னால் அவர்களுக்கு எப்படி நான் என்னுடைய நண்பரை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவரை அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் செயல்பாடு அங்க வேண்டும். நேசிக்கிறேன், ஆமா நேசிக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன், அவ கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான், அது இல்லை, அது அன்பு வெளிப்பாடு, உணர்வுதான், உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் ஆக்ஷன் என்ன? வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்? என்ன செயல்பாடு என்ன? இந்த செயல்பாட்டை காண்பிக்கிற ஒரு அதிகாரமாக இந்த 13வது அதிகாரம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை குறித்த சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பவுலின் நாட்களில் கிரேக்கத்தின் மிக முக்கியமான நகரமான கொரிந்து ஒரு பரபரப்பான மையமாக இருந்தது. கொரிந்து பட்டணம் ஒரு பரபரப்பான மையம். இன்றைக்கு நீங்க டெல்லிக்கோ பாம்பேக்கோ போனீங்கன்னா எப்படி இருக்கும், காலையில வந்து சொல்லுவாங்க கடுகு கீழே போட்டு அந்த கடுகு கீழே போய் சேருவதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவு நெருக்கமா ஜனங்கள் நடந்து போறாங்க.
அந்த கடுகு மேல இருந்து போட்ட கடுகு கீழே போய் சேராதான், யாரும் கேரி ஓவர் பண்ணிட்டே போவாங்கண்ணா, அவ்வளவு பிஸி. அப்போ பழைய நாட்களில் இந்த கிரேக்கு பட்டணத்தில் கிரேக்கு தேசத்தில் இருந்ததான கொழுந்து பட்டணம் அவ்வளவு பரபரப்பான, இன்றைக்கு இருக்கிற ஒரு பாம்பே போல பரபரப்பான ஒரு மையமாக அது இருந்தது என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். கிமு 146 வருஷத்துல ரோமானியர்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் வரைக்கும் இந்த கொழுந்து பட்டணம் இம்பார்ட்டன்ட் சிட்டி, முக்கியமான நகரமாக அது இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். ஜூலியஸ் சீசர் என்கிற அந்த ரோமானிய மன்னர் 46வது ஆண்டிலே இதொரு காலனியாக மீண்டும் கட்டினார், காலனியாக இதை மீண்டும் கட்டினார். நான் 146 கிபின்னு சொன்னா கிமுன்னு சொன்னா ஞாபகம் இல்லை, ஆனா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் 146வது ஆண்டிலே இந்த பட்டணம் முக்கியமானதா இருக்கிறது. கிபி 46வது ஆண்டிலே மறுபடியும் இந்த ரோமானிய காலனியாக இது மீண்டும் கட்டப்படுகிறது. வளர்ந்தது, செழித்தது, அகாயா மாகாணத்தின் தலைநகரமாக இது மாறியது. அதனாலே இது உலகளாவிய வர்த்தகத்தை இந்த பட்டணம் பெற்றது. உலகளாவிய வர்த்தகம், இன்றைக்கு உலகளாவிய வர்த்தகம் அப்படின்னா எதை சொல்றோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாரிஸை நம்ம சொல்லலாம், அல்லது நியூயார்க்கை சொல்லலாம். மிக வளர்ந்த நகரம் ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவை நம்ம சொல்லலாம், சைனாவில் இருக்கக்கூடிய ஷங்காய் நகரத்தை சொல்லலாம். நான் சொன்ன இந்த நகரங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஷங்காயா இருக்கட்டும், டோக்கியோவா இருக்கட்டும், பாரிஸா இருக்கட்டும், நியூயார்க்கா இருக்கட்டும், ஏன் நம்முடைய இந்தியாவிலே இருக்கக்கூடிய வளர்ந்த பாம்பே நகரமா இருக்கட்டும், அங்க எப்படி இருக்கிறது, சீரழிந்த கலாச்சாரமா இருக்கிறது, சீரழிந்த கலாச்சாரம், விபச்சாரம் நிறைந்த ஒரு கலாச்சாரம், ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாத ஒரு கலாச்சாரம், எல்லாம் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இப்பொழுது நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பழைய நாட்களிலும் இந்த கொழுந்து வளர்ந்து செழித்த பொழுது சீரழிந்த ஒரு கலாச்சாரமாக இந்த கொழுந்து பட்டணம் நிறைந்தது. அது மாத்திரமல்ல, உருவ வழிபாடு நிறைந்த ஒரு பட்டணமாக அந்த கொழுந்து இருந்ததை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல, இவ்வளவு சீரழிந்த ஒரு இடத்துல, இவ்வளவாக வளர்ந்திருந்த ஒரு பட்டணத்துல பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துல ஒரு பிராந்திய சபையை நிறுவினார் என்பதை நாம் கவனிக்க முடியும். அதே அப்போஸ்தலர் 12:17 நாம் அதை கவனிக்க முடியும். கிறிஸ்துவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டிருந்தும் ஒருவரது வாழ்வில் சீர்கெட்டுள்ள பிரச்சனைகள், அழுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை குறித்ததை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. சீர்கட்டு இருந்ததை ஒரு வாழ்க்கையிலே அவன் மனம் திரும்பினதுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு பின்பதாக கூட அவனுடைய வாழ்க்கையானது சீர்கெடுவதாக இருந்தது. நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறான், ஆனால் சீர்கட்ட ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையிலே அழுத்தங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், எல்லா விதமான குழப்பங்களும் இருந்தது. நான் அதை எப்படி சொல்றேன், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 1:4 என்ன சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறார்களாம், எல்லா வகையிலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களாம், சம்பூர்ணமாக நிறைவாயிருக்கிறார்களாம். ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நாம பேசுவோம், ஆவின்னு சொல்லுவாங்க, ஆவியில நிறைஞ்சிருக்கிறோம், எல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்களாம். அத்தனையும் நிறைந்திருந்தும் 1 அதிகாரத்திலே 4வது வசனம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை பவுல் அதை சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஆமாம் நீங்கள் நிறைந்தவர்கள், சம்பூர்ணம் உள்ளவர்கள், எதிலும் குறைவு இல்லாதவர்கள். ஆனால் என்ன நடந்தது, இந்த அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் கொழுந்து பட்டணத்துல இருந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம சின்ன ஹைலைட்டா நம்ம பார்க்கலாம். கொழுந்து சபையின் வாழ்க்கை முறையில பலவிதமான பிரச்சனைகளை பவுல் விளக்கப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். சுருக்கமாக
அவர்களுக்குள்ளே பிரிவுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளே வழக்குகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளே ஒழுக்கக்கேடுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அநேக கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள். எங்க சபையில் எப்படி நடக்குது, எங்க ஆராதனையில் எப்படி நடக்குது, எங்க தொழுகையில் எப்படி நடக்குது, எங்க சபையில ஒரு ஃபேமிலி இப்படி பிரச்சனையா இருக்கு, அவங்க காணிக்கு ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாங்க, கர்த்தருடைய பந்திய ஒரு மாதிரி நினைத்துக் கொள்கிறார்கள், ராபோஜனத்தை ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாங்க, அவங்க பாட்டு ஒரு மாதிரி பாடுறாங்க, செய்தி ஒரு மாதிரி கொடுக்கறாங்க, ஆளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி முறையாக வந்தது. இவை அனைத்திற்கும் பவுலப்போஸ்தலன் அந்த பதிலை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் ஆனால் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நான் வளர்ந்தவன், நான் விசுவாசி, நான் ஆவிக்குரியவன், நான் பரிசுத்தவான், நான் எல்லாம் தெரிந்தவன், இயேசு கிறிஸ்து வந்த உடனே நான் உள்ள போயிடணும், பரலோகத்துக்குள்ள போயிடலாம் எனக்கூடிய நிலையில அவர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த காரியங்களுக்கு பவுலப்போஸ்தலன் பதில் அளித்ததும் அல்லாமல் கொரிந்தியர் கிறிஸ்தவர்கள் எழுப்பிய அநேக கேள்விகளுக்கும் ஆலோசனையாக பதில் அளித்த இந்த புத்தகமாக நாம் பார்க்க முடியும். கொரிந்தியிலே உத்தியோகபூர்வமாக இருந்த மொழி லத்தீன் மொழி, உத்தியோகபூர்வமாக இருந்த மொழி லத்தீன் மொழி. பொதுவான மொழியாக பேச்சு வழக்க மொழியாக இருந்தது கிரேக்க மொழி. நம்ம இந்தியாவில் என்ன பண்றோம், வழக்கமா நம்ம ஆங்கிலத்துல நம்முடைய ஆளுமை மொழி உத்தியோகமா இருக்கிறது ஆங்கில மொழி. பேச்சு மொழி நாம ஹிந்தியில பேசிக்கொள்ளலாம், தமிழிலே பேசிக்கொள்ளலாம், பிராந்திய வகையில நாம் பேசிக்கொள்கிறோம். இந்த இது போல அங்க இருக்கிறதும் அவர்கள் லத்தீன் மொழி உத்தியோகபூர்வமாயிருந்தாலும் கிரேக்க மொழி அவர்கள் பேச்சு வழக்கில் இருந்தது. அதனாலதான் புதிய ஏற்பாடு பல புஸ்தகங்கள் லத்தீனும் கிரேக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதை நாம் அங்க கவனிக்க முடியும். குறைந்து கால்வாய் என்று இருந்தது. நம்ம இங்கு சூயஸ் கேனல் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம். சூயஸ் கேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படகு போய் அதுல திரும்பிடுச்சு. திரும்பின உடனே பிளாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3000 கப்பல்கள் தடைப்பட்டு ஏறத்தாழ 1 மாத காலங்களாக உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போனது. பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அநேக கப்பல் வர்த்தகம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம நம்ம நிலைமையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய மேப் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்திய மேப் பி மாதிரி இருக்கும். பிக்கு கீழே ஸ்ரீலங்கா இருக்கிறது. இந்த கப்பல்கள் அரபிக்கடல்ல இருந்து பே ஆஃப் பெங்காலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவை சுற்றி கொண்டுதான் வர வேண்டும். அப்போ என்ன நடக்கிறது, ஏகப்பட்ட இப்ப கப்பல் நம்ம மாதிரி பிளேன் மாதிரி டக்குனு எடுத்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துல பறந்துருமோன்னா பறக்காது. அதோடைய ஸ்பீட் லிமிட்டட் ஸ்பீட், நாட்டிக்கல் மைல் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இப்ப இவ்வளவு இந்த பீயை சுற்றி இந்தியாவில இருந்து ஒருவேளை பாம்பேல இருந்து விசாகப்பட்டினம் வரணும் அப்படின்னு சொன்னா அது இலங்கையை சுற்றி தான் வர வேண்டும். ஏனென்றால் இலங்கை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த பகுதி இடைவெளி மிக கம்மியா இருக்கு, கப்பல் போக முடியாது. அதனால இலங்கையை சுற்றி வரணும். அப்ப என்ன நடக்குது, 2 நாள்ல வர வேண்டியத 20 நாள் இந்த பயணம் எடுக்கிறது. 20 நாள் பயணம் எடுக்கிறதுனால இதை இலங்கை பயன்படுத்திக் கொள்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு கப்பலிலே கொண்டு வருகிற ஒரு பொருள் ஒருவேளை பாம்பேல இருந்து சுற்றி விசாகப்பட்டினம் அல்ல சென்னைக்கு வரணும்னு சொன்னா ஒருவேளை 2000 ரூபாய்க்கு வர வேண்டியத இவ்வளவு பெரிய சுத்தி வர்றதுனால நம்ம 20000 ரூபாய் கட்டி கொண்டு இருக்கிறோம். இதுதான் என்ன பண்ணாங்க, சேது சமுத்திரம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கு நடுவில் இருக்கிற பாதையை அகலப்படுத்தி கப்பல் போக்குவரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அதுபோல இந்த குறைந்து கால்வாய் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கால்வாய் இருந்தது. அந்த கால்வாயை அவர்கள் பயன்படுத்தினார்கள், பொது அந்த கப்பல் துறைக்கு பயன்படுத்தினார்கள். அதுல 2 துறைமுகங்கள் அதுல இருந்தது. அந்த அதன் காரணமாக வணிக மையமாக மாறினது. இப்போ இந்த ஒருவேளை இந்த சேது சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்ப என்ன நடக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டணங்கள் எல்லாம் பெரிய வியாபார ஸ்தலமா மாறிடும். அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வணிக மையமாக மாறினது. தெற்கு கிரேக்கத்தை சுற்றியுள்ள ஆபத்தான 200 மைல் பயணத்தை தவிர்ப்பதற்காக பல சிறிய கப்பல்கள் இந்த வழியை உபயோகப்படுத்தியது என்று நாம் பார்க்க முடியும். மன்னர் நீரோ மற்ற மன்னர்களும் சேர்ந்து இந்த குறுகிய இடத்துல 5 மைல் அகலம் தான் இருக்கும் அந்த ஒரு கால்வாயை
முயன்றனர். ஆனால் 1893 ஆண்டு வரைக்கும் அது கட்டி முடிக்கப்படவில்லை என்பதை வரலாறு சொல்லுகிறது. பெருந்து நகரம் முழுவதும் விக்கிரக ஸ்தலங்கள் நிறைந்திருந்ததாம். விக்கிரக ஸ்தலங்கள் கோயில்களால் நிரம்பி இருந்தது பெருந்து பட்டணம். மிக முக்கியமாக அக்ரோ கொரிந்தஸ் எனப்படும் 1800 அடியில் உள்ள கோயில் அங்கு இருந்ததை நாம் வரலாற்று தகவல்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த எதுக்குன்னு கேட்கலாம், விஷயம் இருக்கு. அக்ரோ கொரிந்தஸ் அப்படிங்கிற ஒரு சிலை அப்ரோடைட் என்ற கோயிலில் அது மிக அதிகமாக வைக்கப்பட்டது. அங்கு அன்பின் தேவதை அப்படின்னு ஒரு விக்கிரகம், அந்த அன்பின் தேவதை என்கிற அந்த கோயிலில் 1000 ஹீரோ டியூன் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுகிற 1000 விபச்சாரிகளை அந்த கோயிலிலே வைத்திருந்தார்களாம். நம்ம மொழியில அது விபச்சாரி, அல்லது இலக்கிய பாணியில தமிழர்கள் சொல்லுகிற பழைய இலக்கிய பாணியில சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, தாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து தேவதாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை வந்து மதிப்பு, சமுதாயம் அவர்களை மதிக்கும். ஆனா அவருடைய வேலை என்ன அப்படின்னா, பக்தர்களுக்கு, பூசாரிகளுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு அழைப்பு என்று சொல்லி அவர்கள் தமிழ் கோட்பாடுல வைத்திருக்கிற ஒரு காரியம் நாம் அறிந்தது. நம்முடைய தமிழர்கள் கலாச்சாரத்துல, இந்துக்கள் கலாச்சாரத்துல, பழைய கலாச்சாரத்துல அது இருந்தது. இப்போ அது நாம் அறிந்த ஒரு காரியம். இந்த பொருந்து பட்டணத்துல அன்பின் தேவதை என்கிற ஒரு தெய்வத்திற்கு அந்த கோயிலில் 1000 பெண்களை இப்படியாக அவர்களை பயன்படுத்தினார்களாம். அங்கு வருகிறவர்களும் செல்லுறவர்களும் அவர்களை அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு அவர்களை பயன்படுத்துவதற்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் பாலியல் நோய் பரவலாக இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். அதிகமான பாலியல் நோய் அங்கு இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு காஸ்மோபொலிட்டன் சிட்டி, காஸ்மோபொலிட்டன் ஒரு பரந்த நோக்கு. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்கப்பூருக்கு போகும் பொழுது, அல்லது சைனாவுக்கு போகும் பொழுது, ஜப்பானுக்கு போகும் பொழுது, நமக்கு கண் கூசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உடை அலங்காரம் இருக்கும், பெண்களுடைய உடை அலங்காரம் இருக்கும். ஆனா அந்த தேசத்துல வாழ்கிறவர்களுக்கு அது விகற்பமாய் தெரியாது. இங்கிருந்து நாம் வந்து போகும்பொழுது நமக்கு அது விகற்பமாயிடும். ஏன்னா நாம வந்து வழக்கமா முழுமையா ட்ரெஸ் பண்ணியே நம்ம பழகிட்டோம். அப்ப இந்த காஸ்மோபொலிட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது பரந்த நோக்கு, எல்லாம் ஓகே, எப்படினாலும் ஓகே, நமக்கு சம்பளம் தான் வேணும், நம்ம காசு தான் வேணும், காலையில 8 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், 9 மணிக்கு நைட்டு வரணும், அவ்வளவுதான் எனக்கு சம்பாத்தியம், யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, எப்படியோ நான் வாழ்ந்துக்கோ, இப்படி எனக்கு சம்பளம் வந்தா போதும், பரந்த நோக்கம். அப்படி ஒரு மையமாக, ஒரு வர்த்தகம் நிறைந்த ஒரு மையமாக இந்த கொரிந்து பட்டணம் இருந்தது. பொழுதுபோக்கு மற்றும் ஊழல் ஆகியவற்றிலே செழித்து வளர்ந்த ஒரு பட்டணம். இன்பம் தேடுபவர்கள் ஒழுக்கத்திலிருந்து விடுமுறைக்கு பணம் செலவழிக்க அங்கு பயணம் செய்தனர்களாம். இன்றைக்கு பணம் நிறைய இருக்கு அப்படின்னா வெக்கேஷன், முன்னாடிலாம் வெக்கேஷன்னா இங்க இருந்து குற்றாலம் போவாங்க, அல்லது கன்னியாகுமரியிலேயே இந்த தீர்ப்பரப்பு அருவி அப்படின்லாம் போவாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் கண்ணில் படவே படாது. இப்போ நேராக தாய்லாந்து, இல்லை சிங்கப்பூர், அல்லது அமெரிக்கா, பாரிஸ் அப்படின்னு போவாங்க. காரணம் என்ன, பணம் கொடுத்து போயிடுச்சு, பணம் வைக்க இடம் இல்லை. இங்கே போய் பார்க்கலாம், அங்கே போய் செய்யலாம். அங்கே போகிறதற்கான பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமா தாய்லாந்துக்கு போகிறவர்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, அது விபச்சாரத்திற்காக. தொழில் ரீதியாக போகிறவர்களும் உண்டு, ஆனால் பிரதானமாக வெக்கேஷன் என்று தாய்லாந்துக்கு போகிறவர்கள் அங்கு தவறான காரியங்கள் செலவழிப்பதற்கு, சூதாட்டத்திற்கு, விபச்சாரத்திற்கு, பலவிதமான உடல் ரீதியான இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செல்லுவது போல, பொருந்து பட்டணமும் அப்படிப்பட்ட ஒரு நகரமாக அந்த காலத்திலே வளர்ந்த ஒரு மேலோங்கிய நகரமாய் இருந்தது. தீமைகளுக்கான பழமொழியாக அந்த பொருந்து இருந்ததாம். பொருந்தியா சோமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை. பொருந்தியா சோமாய் அப்படின்னா பொருந்தியரை போல செயல்படுவது,
அதுக்கு என்னன்னா நீ என்ன குழந்தைய சம்மா மாதிரி இருக்கிற அப்படின்னா தவறான மனுஷனா இருக்கிறிய, விபச்சாரம் செய்கிறவனா இருக்கிறிய, மோசமானவனா இருக்கிறிய. அந்த வார்த்தை குறைந்திய சோமாய், அப்போ குறைந்து அப்படின்னா தவறு அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தை. நம்ம வழக்கமா சொல்ல எரும மாடு அப்படின்னு சொல்லுவோம், எரும மாடுனா எரும மாட்டை குறிக்கல, எரும மாடு மாதிரி நீ வந்து மோசமா இருக்கிற, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, அடிச்சாலும் திருந்த மாட்டேங்கிற, கத்து கொடுத்தாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அப்ப அந்த வார்த்தை நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. அப்ப எரும மாதிரி அவன் அவன ஒரு எரும பின்ன புரிஞ்சு போச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம் என்ன சொன்னாலும் சோம்பேறியா இருப்பான். அப்ப இந்த குறைந்து அப்படின்னு ஒருத்தர் குறைந்து சோமாய் அப்படின்னு சொன்னா, குறைந்திய சோமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அப்போ குறைந்து அப்படிங்கிற அந்த பட்டணம் எந்த அளவிற்கு வளர்ந்து மோசமா இருந்திருந்தால் அந்த பெயர் வழக்க சொல்லாக மாறியிருக்கும். அப்படி ஒரு கலாச்சாரத்திலே அப்படி ஒரு ஜனங்கள் மத்தியில் இருந்துதான் ஒரு சபை உருவான சபை. அந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். பல தடைகள் இருந்த பொழுதிலும் பவுல் தனது இரண்டாவது மிஷினரி பயணத்திலே குறைந்து சபை குறைந்திலே பிராந்திய சபையை நிறுவ முடிந்தது. ஆதாரமாக மூன்றாவது அதிகாரம் 6-10 நான் வாசிக்கிறேன். குறைந்திருக்கிறது முதலாவது நிருபம் 3:6-10 பவுல் 6 நான் நட்டேன், அப்போ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள திருப்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இவர் அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அடுத்தபடியாக 4:15 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அந்த இடத்துல ஒரு பிராந்திய சபை நிறுவுவதற்கு காரணமாயிருக்கிறார். மக்கதோனியாவிலே அவர் துன்புறுத்தப்பட்டதுனாலே தெற்கு பக்கம் வந்து அத்தேனே பட்டணத்திற்கு சென்று அங்கிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு சென்றார் என்று அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 18:1 ஆதாரமாக நாம் அதை கவனிக்க முடியும். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 18:1 அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து என்கிற காரியத்தை நாம் கவனிக்கலாம். அங்க என்ன பண்றாருன்னா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவோட சேர்ந்து கூடார தொழில் செய்கிறார், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். இன்றைக்கு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், அன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்றைக்கு அந்த கூடாரம் போட்டுக்கொண்டே போவார்கள், அதுதான் அவர்களுடைய அவ்வளவு பெரிய தொழில், அது பெரியமான ஒரு தொழில். இந்த தொழிலே அவர் பவுல் செய்து கொண்டுதான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நம்ம மக்களுக்கு வரும் ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னா வந்து முழு நேர ஊழியத்துல இருந்தாதான் அவர் ஊழியக்காரர், இல்லைன்னு சொன்னா ஊழியக்காரன் கிடையாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, 2 எஜமான்களுக்கு அவன் ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை அவன் வந்து பற்றி கொள்வான், ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவரை அசட்டை பண்ணுவார். அதனால ஊழியக்காரன் ஒரு வேலையை தான் இருக்கணும், 2 வேலை செய்ய முடியாது என்று இந்த வசனத்தை மத்தேயு 6:24 கோடிட்டு காண்பிப்பார்கள். ஆனா அந்த வசனம் அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுகிறது, மூல பாஷை நான் சொல்லிக்கொண்டே வருவதற்கு அதான் காரணம், 2 எஜமான்கள் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அந்த வசனம் வசனத்தை வாசிங்க, 10:6:24 சகோதரர் கலை அதை வாசிக்க முடியுமா, 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. உலக பொருள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில விக்கிரகம் என்று வருகிறது.
உலக பொருள் அப்படின்னு தமிழாக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும் விக்கிரகம் என்று வருகிறது. அப்போ விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் ஒருவனாலே ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், இரண்டு எஜமான்கள். பவுல் என்ன பண்றாரு, உலகத்தில வேலை பார்க்கிறார், ஊழியம் செய்கிறார். தன்னுடைய தேவைகளுக்கு அவர் சம்பாதிக்கிறார், ஊழியம் செய்கிறார். தன்னுடைய காரியங்களுக்கு அவர் சம்பாதிக்கிறார், ஊழியம் செய்கிறார். அதுதான் அவர் முதல் உதாரணமாக அவர் சொல்லுகிறது. ரெண்டு தெசலோனிக்கேயர் 3:10 நம்ம பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு உதாரணத்தை ஒரு கட்டளையாக அங்கு கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3:285 3:10 பாருங்க. வேலை செய்ய மனசு இல்ல அப்படின்னு சாப்பிடாத பட்னியா கடன் சொல்றார். முழு நேர ஊழியம் அப்படின்னு சொல்லி நாம் வருவது அவர்களுடைய தேவைகளை பொறுத்து. என்னாலே சமாளிக்க முடியும், என்னாலே நான் நடத்தி என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும் என்று ஒருவன் தீர்மானித்து வரும் பொழுது, இந்த சபை அவனை தாங்குவதற்கு தயாராக இருக்கும் பொழுது, என்னுடைய ஊழியர் முழுமையாக எங்களுக்கு தேவை, அவருடைய நேரம் இருக்கிற நேரம் 10 7 நாட்களும் அவர் சபையாரை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவருடைய தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அவர் முழு நேரத்துக்கு வரும் பொழுது அவருடைய காரியங்களுக்கு நாங்கள் பொறுப்பு என்று ஒரு சபை சொல்லும் பட்சத்திலே அவர் வேலை செய்ய பலன் இருந்தும், வேலை செய்ய நேரம் இருந்தும், வேலை செய்ய உடலில் எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருந்தும் அவர் வருவதில்லை, எந்த ஆட்சேபனை இல்லை. ஆனால் நாங்க ஊழியம் செய்யறோம், அதனால நாங்க முழு நேர ஊழியத்துல நாங்க வந்துட்டோம், சபையார் தான் எங்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும், சபையார் தான் எங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், சபையார் தான் தாங்கணும் அப்படின்னு போய் அங்க போய் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு எந்த ஊழியக்காரனுக்கும் வேதாவும் இடம் கொடுக்கவில்லை. அப்பதான் சொல்றாரு, நீ வேலை செய்ய உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சாப்பிடாத பட்னியா கடை, வயிறு காஞ்சு போனா ஆட்டோமேட்டிக்கா வேலை தேடும். ஜெப ஆலயத்திலே அவர்கள் யூதர்களுக்கு பிரசங்கித்தாராம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் 18:4 நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18:4 அதாவது ஜெப ஆலயத்துல அவர் பிரசங்கம் பண்ணினாராம். ஏன் ஜெப ஆலயம் அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அதை பண்ணினார் ஓய்வு நாள் தோறும். ஒவ்வொரு நாட்களிலே ஜெப ஆலயத்திற்கு போய் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுகிறார். வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்கிறார். அவர்களுக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவது? வெளியே போய் மற்றவர்களுக்கும் அவர் சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து அளித்தார் என்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கு கவனிக்க முடியும். 5 பார்க்கும் பொழுது பவுலோடு சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் அதிகமாய் தைரியமாய் அவர் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறதை கவனிக்க முடியும். கொரிந்து பட்டணத்திலே மிக அதிகமாக எதிர்ப்பு கிளம்பினது. நம்ம வளர வளர ஜனங்களுக்கு அங்கு எதிர்ப்புகள் வரும், அநேகருக்கு பொறாமை வரும், அநேகருக்கு எரிச்சல்கள் வரும். இங்கு கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ஜனங்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், பவுல் சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து கொள்கிறார், இன்னும் வைராக்கியமாய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார், அநேகர் அவர்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கிறார்கள். ஜெப ஆலயத்துக்குள்ளே எதிர்ப்பு கிளம்புகிறது. அது நிமித்தமாய் அவர் வெளியே வந்து அருகாமையிலே அந்த ஜெப ஆலய தலைவரான கிறிஸ்துவையும், அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலைவனையும் ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு அது பிரயோஜனமாய் அமைகிறது. 7-8 பார்க்கும் பொழுது நாம் அந்த காரியத்தை கவனிக்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:7-8 ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், எந்த இடத்துல கூடினாலும் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். யார் எதிர்த்தாங்களோ அந்த ஜெபாலை தலைவனே ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு தேவன் அங்கு கிருபையை பாராட்டுகிறார். நாம் தலை வணங்காமல் தோல்வடையாமல்
உற்சாகமாய் எந்த சூழ்நிலைகள் எந்த எதிர்ப்பு வந்தாலும் கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. கொரிந்துவிலே பவுல் தேவ வார்த்தையை 18 மாதங்கள் அவர் கற்பித்தார் என்று நாம் கவனிக்க முடிகிறது. 51-52 வருடங்களுக்கு இடைவெளியில இந்த ஊழியம் அங்கு நடந்ததாக நாம் பார்க்கிறோம். பவுல் கொரிந்துவிலிருந்து வெளியேறினதுக்கு பின்பதாக அப்பல்லோ எபேசுவிலிருந்து வந்து குருந்து சபையிலே ஊழியம் செய்கிறார் என்கிற ஒரு தகவலை நாம் இங்கு கவனிக்க முடியும். 1 கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன் பவுல் நீர் பாருங்க 3:6 நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் என்று சொல்லுகிற அந்த வசனம். ஒவ்வொருவரும் அவர் ஒரு பங்கை செய்கிறார்கள். ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னா உடனே அவர் தான் வந்து ஆத்மா ரட்சிக்கிறார் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் போட்டோ போட்டு உடனே நாங்க ஞானஸ்நானம் கொடுத்தோம் அப்படி அல்ல. அந்த ஆத்மா அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக 6 மாதமோ 1 வருஷமோ அந்த சபை ஊழியர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் செய்து 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 அவர்களை தேவனுடைய வார்த்தையில வழிநடத்தினாரு. அவருக்கும் தேவனுடைய பங்கு உண்டு. தேவன் அவருக்கான பங்கையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பவுல் அங்கே பிராந்திய சபையை ஸ்தாபிக்கிறார். தன்னுடைய வேலையை முடித்து அடுத்த இடத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கு அப்பல்லோ வந்து அதை தொடருகிறதை நாம் கவனிக்க முடியும். எபேசுவிலே பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது குருந்து சபையில் உள்ள குளறுபடிகளை தொழிலையாளர் வீட்டார் அவருக்கு கடிதமாக எழுதி அனுப்பும் பொழுது அந்த அதற்கான பதிலை அவர் கொடுக்கிறார். நான் கொஞ்சம் வேகமா போறேன். 3 மனிதர்களை கொண்ட ஒரு குழுவையும் குருந்து சபையானது தனது பிரத்யேக கேள்விக்கான பதிலை பெற்றுக் கொள்ளும்படி கடிதத்தை அங்கு அனுப்புகிறார்கள். அதாவது கொலைவையாளின் வீட்டார் ஒரு சந்தேகத்தை எழுதி ஒரு ரிப்போர்ட்டை எழுதி பவுலுக்கு அனுப்புகிறார். அது ஒரு பக்கம். சபையிலிருந்து 3 நபர்களை தேர்ந்தெடுத்து சபையில உள்ள பிரச்சனைகளை அவர்கள் கேள்விகளாக எழுதி பவுலுக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் யாரு குறைந்து சபையாரை பார்த்து எழுதுகிறார். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு அதை அட்ரஸ் பண்ணுகிறார். யாருக்காம் 16:16 1 கொரிந்தியர் 16:17 நீங்க வரும்பொழுது ஸ்தேவான் பொர்த்துநாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன். இந்த 3 பேரும் அந்த கடிதத்தை கொண்டு வந்து பவுலிடத்திலே கொடுக்கிறார்கள். கூடுமான வரைக்கும் அந்த 3 பேரிடத்திலே இந்த கொரிந்துக்கு எழுதப்பட்ட அந்த நிருபமானது இந்த கடிதமானது கொடுத்து அனுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. கொரிந்துவிலிருந்து வந்த இந்த 3 ஆண்களும் பவுல் எழுதின இந்த 1வது நிருபத்தை மீண்டுமாக எடுத்து கொரிந்து பட்டணத்துக்கு சபையாருக்கு எடுத்து சென்றிருக்கலாம். 1 கொரிந்தியர் 5:9 நமக்கு ஒரு சிறிய குறிப்பு கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5:9 நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிருபம் அங்கு அவர் கோட் பண்ணுகிறார். பாருங்க, விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினான் என்று சொல்கிறார். ஒருவேளை அது இந்த நிருபமாக இருக்கலாம், அல்லது ஏதோ இதற்கு முன்பதாக ஒரு நிருபம் இருந்திருக்கலாம், அது நம்முடைய கரங்களிலே இதுவரைக்கும் கிடைக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வசனம் இதன்படி ஒரு கோட்பாடு வித்தியாசப்படுகிறதுனாலே நான் இதை கொண்டு வருகிறேன். இந்த நிருபமாகவும் இருக்கலாம், வேறு நிருபமாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் விபச்சாரக்காரர்களோடு நாம் கலந்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நம்முடைய வேதாமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். பவுல் எபேசுவை விட்டு வெளியேறிய திட்டமுள்ளதன் அடிப்படையில் இந்த நிருபம் எபேசு பட்டணத்திலிருந்து எழுதப்பட்டதை நாம் கவனிக்க முடியும். 16:5-8 வாசிக்கும் பொழுது அவர் சொல்வார், நான் எபேசுவை விட்டு வெளியே போக போகிறேன் என்கிற அந்த ஒரு குறிப்பு அங்கு இருக்கிறது. அப்போ அதன்படி இது எபேசு பட்டணத்திலிருந்து இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க முடியும். இப்ப இந்த குறைந்துவிற்கு 1வது நிருபம் எழுதப்பட்டதன் பின்னணி என்ன என்று சொன்னால், பிரதானமாக ஏற்கனவே சொன்னது போல ஒழுக்கக்கேடு ஒற்றுமையின்மை காரணமாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய செல்வாக்கை அல்லது விசுவாசத்தை அழித்துக் கொண்டிருந்தனர். முறையற்ற அணுகுமுறைகளையும் நடத்தைகளையும் சீர்படுவதற்காக விசுவாசிகள் தங்கள் உறவுகள் மற்றும் வழிபாடுகளில் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கும் இந்த புத்தகம் நமக்கு வடிவமைக்கப்படுகிறது. கொரிந்துவிலே சபை துவங்கப்பட்டிருந்தாலும் கவனிங்க, கொரிந்துவிலே சபை துவங்கப்பட்டிருந்தாலும் சபையிலிருந்து கொரிந்துவை வெளியெடுப்பது கஷ்டமாயிருந்தது. கொரிந்துனா என்ன சொன்னேன், கொரிந்துனா தீயவை,
உபச்சாரம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது இல்லையா. இப்போ கொரிந்து பட்டணத்துல சபை நிறுவப்படுகிறது, ஆனால் சபைக்குள்ள கொரிந்து இன்னமும் இருக்கிறது. சபையிலிருந்து அந்த கொரிந்து வெளியே போவதற்கு முடியாமல் இருந்தது. அந்த போராட்டத்தை பார்க்க முடியும். கொரிந்துவின் வாழ்க்கை முறை அந்த ஊழல் நிறைந்த நகரத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மீது ஆழமாக பதிந்திருந்தது. பல வகையில அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், எவ்வளவு சொன்னாலும், எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை சத்தியத்தை நாம் விளக்கி சொன்னாலும், ஆதாரங்களை காண்பித்தாலும், அவர்களே படித்தாலும் புரிந்து கொண்டாலும், அந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு கஷ்டம். பிரதர், அதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் நாங்க சரியா தான் இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கொரிந்துவிலே சபை துவங்கப்பட்டது, சபைக்குள்ளே கொரிந்து விட்டு வெளியே எடுக்க முடியாமல் போனது. நாம் எவ்வளவு காரியங்களை நாம் கேட்டாலும், புரிந்து கொண்டாலும், உணர்ந்து கொண்டாலும், சத்தியத்தை அறிந்து கொண்டாலும், நம்மிலே இருக்கிற அநேக பாரம்பரியங்களும் தவறான காரியங்களும் வெளியே போவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் கொரிந்து நிருபத்திலே அதிகமாக அது வெளிப்படுகிறது. காணப்பட்ட பிரச்சனைகளை சுருக்க அட்டவணை பிளவு இருந்துச்சு. என்ன, நான் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், ஒரு குரூப் இருந்தது. பிளவு, ஒழுக்கக்கேடு, கோர்ட்ல போய் நின்னாங்க, சுயநலம் அங்க இருந்தது, கத்துடைய பந்தியில துஷ்பிரயோகம் இருந்தது, ஆவிக்குரிய வரங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள், உயிர் தழுதலை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அங்க இருந்தது. இவ்வளவும் அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு காரியம். புத்தகத்திலே மூன்று முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பிரிவு, குலவியாளின் குடும்பத்தினர் எழுதின அந்த கடிதத்திற்கான பதில். அவர்கள் சபையில பிரிவு இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். முதல் நான்கு அதிகாரங்களில் அந்த பிரிவை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரத்திலே வேசித்தனம் சபைக்கு உள்ளே இருந்தது, அதை குறித்து எழுதுகிற அந்த காரியம். மூன்றாவது பகுதி, எல்லா மற்ற கேள்விகளையும் அடக்கி, ஏழாவது அதிகாரத்திலிருந்து பதினாறாவது அதிகாரம் வரைக்கும் அந்த விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணுகிறார். இப்போது முதல் பகுதியிலே மிக சுருக்கமாக வேகமாக நாம் பார்க்கலாம். அந்த பிரிவு என்ன, பவுல், அப்பல்லோ, பேதுரு அவர்களுடைய அவர்களை மையமாக ஒரு ஆளுமை, அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக, ஒரு பிரிவாக அந்த சபையில இருந்தது. நாங்க அவரை சார்ந்தவங்க, எங்களுக்கு அவரை தான் பிடிக்கும், இவரை தான் பிடிக்கும், இவரை பிரேயர் பண்ண சொல்லுங்க, அவரை பாட்டு பாட சொல்லுங்க, அவரை ஜெபிக்க சொல்லுங்க, நாங்க பிரேயர் வச்சிருக்கிறோம், அதனால இவங்களை கூப்பிடுங்க. அந்த பிரிவு அவர்களுக்குள்ள இருந்தது. பவுல் என்கிற ஒரு பிரிவு, அப்பல்லோ என்கிற பிரிவு, பேதுரு என்கிற பிரிவு, கிறிஸ்து என்கிற ஒரு பிரிவு. அந்த நம்ம உடனே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவர்களும் ஒரு பிரிவா இருந்துகிட்டாங்க. அதனாலதான் அந்த நான்கு பிரிவுகள் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. நாம எந்த வகையிலான பிரிவு அல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். கிறிஸ்து தானே நமக்காக மறித்தார், நானும் அவங்களுக்காக மறித்தேன், நானும் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினன் பவுல் கேட்கிறார். பேதுரு அவங்களுக்காக பண்ண, அப்பல்லோவா பண்ண, கிறிஸ்து தானே எல்லாம் பண்ணினார். அதனால நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது. அதிகாரம் வர்க்கமாக நான் அதை கொண்டு வருகிறேன். முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்ப்பது, எவர்களுடைய ஞானமோ, எவர்களுடைய புத்திசாலித்தனமோ கிறிஸ்துவிடம் நம்மை சேர்க்கவில்லை. அது வலியுறுத்தும் வண்ணமாக முதலாவது அதிகாரம். இரண்டாவது அதிகாரத்திலே நற்செய்தியின் உண்மையே தான் அவர்களை சேர்த்தது, வேற எதுவும் சேர்க்கவில்லை. நற்செய்தி தான் அவர்களை கிறிஸ்தவத்திலே சேர்த்தது. இரண்டு மூன்றாவது அதிகாரம், கொரிந்து சபையினரிடையே இருக்கும் பிரிவுகள் அவர்களின் விசுவாச வளர்ச்சி இன்மையை காண்பிக்கிறது. விசுவாசத்துல ஒழுங்கா வளர்ந்திருந்தாங்கன்னா பிரிவு வந்திருக்காது என்பதை மூன்றாவது அதிகாரம் காண்பிக்கிறது. நான்காவது அதிகாரத்திலே கிறிஸ்துவில் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், அவர்கள் ஊழியர்களை சார்ந்து அல்ல, கிறிஸ்துவில் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அங்கு கவனிக்க வேண்டியதா இருந்தது. கிறிஸ்துவிலே அவர்கள் நிலைநாட்ட மறுத்து ஊழியர்களை பற்றி கொண்டார்கள். எங்களுக்கு இவரை பிடிக்கும், எங்களுக்கு அவரை பிடிக்கும்னு சொல்லி அதை அவர் நான்காவது அதிகாரத்திலே அவர் கொண்டு வருகிறார். இரண்டாவது பிரிவு, பேசித்தனம் சபைக்குள்ளே இருந்தது. ஐந்து ஆறாம் அதிகாரத்துல, ஐந்தாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சபை உறுப்பினருக்கும் அந்த உறுப்பினருடைய மாற்றாம் தாய்க்கும் இடையிலான ஒரு உறவு, உடல் உறவு இருந்திருக்கிறது. இந்த விஷயத்திலே கொரிந்து சபை ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் அவர்களை ஊக்குவித்தது, அவர்களை சேர்த்து கொண்டது, கண்டிக்கவில்லை. சபையில ஒரு ஒழுக்கு கேடு சொன்னால், அவர் நல்லவரு, அவர் திருந்திடுவாரு, அவர் எங்களுக்கு வேண்டப்பட்டவரு, அவர் நிறைய காணிக்கை கொடுக்கிறாரு, அவர் மூலமா நிறைய ஆத்மா வருது, அதனால நம்ம கண்டுக்காம விட்டுடலாம் அப்படின்னு இருக்க முடியாது.
அவரை கண்டிக்க வேண்டும், அவரை நாம் திருந்துவதற்கு ஒதுக்க வையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் மனம் திரும்பும் வண்ணமாக உங்களுடைய உறவில் இருந்து அவரை நீக்கி வையுங்கள், அப்பொழுது அவர் வெட்கப்பட்டு மனம் திரும்பி உங்களோட மறுபடியும் சேர்வார் என்கிற ஒரு தீர்மானத்தை அந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் 5வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 6வது அதிகாரம் மோசமான உதாரணத்தின் மற்றொரு ஆதாரம், சிவில் நீதிமன்றங்களிலே கிறிஸ்தவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தது. ஒரு சபை ஒரே சரீரம்னு சொல்றோம், சகோதரர்னு சொல்றோம், பிரதர்னு சொல்றோம், சிஸ்டர்னு சொல்றோம், அவங்களுக்கு இடையில உள்ள வழக்கை அவர்களுக்குள்ள தீர்த்து வைப்பதற்கு முடியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை நாடும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் நீதியை பின்பற்ற முடியும், என்னுடைய தவறை நான் சரி செய்து கொள்வதற்கு தேவையானவற்றை வேதாகம் கொடுக்கவில்லை என்பதை நான் உலகத்தை நான் சொல்கிறேன். இரண்டு சகோதரர்கள், இரண்டு பேருமே கிறிஸ்தவர்கள், இரண்டு பேருமே அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், இரண்டு பேருமே பரலோகத்திற்கு போவதற்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள். இப்ப இவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேதாமம் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், வேதாமம் அவர்களுக்கு பத்தல, வேதாமம் எனக்கு போதாது, எனக்கு இதை காட்டில வேற ஒண்ணு வேணும், உலகத்துல போய் நான் அங்கிருந்து நான் சட்டத்தை வாங்கி கொடுக்குறேன். இப்ப என்ன அர்த்தம், அவன் கிறிஸ்தவன் இல்லை, வேதாமம் எனக்கு போதும், ஏசி சொல்றாரு பரலோகம் போவதற்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போ இரண்டு சகோதரர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, சபையினருக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாத பட்சம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு வேதாமத்தை நான் ஒன்னும் கீழ்ப்படியவில்லை அல்லது நான் எனக்கு வேதாமம் போதவில்லை அப்படின்னு நான் சொல்றேன், அப்படிதான் சொல்ல வரோம். அப்பதான் சொல்றாரு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறார். 6வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 6:7, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை கேட்கிறார். என்ன பிரச்சனை, அவன் திட்டிட்டு போறான், தப்பா பேசுறான், பேசிட்டு போறான், சகோதரன் தானே, என்னுடைய பிள்ளை நீ வந்து தப்பா பேசுறான்னா நான் என்ன பண்ணுவேன், உடனே வெட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவோமா, அவன் பிள்ளை தானே, பரவாயில்ல போயிட்டு போகுது. ஒரு சகோதரனுக்கு ஏன் அந்த பொறுமை வரமாட்டேங்கிறது, ஒரு சகோதரிக்கு ஏன் அந்த பொறுமை வரமாட்டேங்கிறது என்று அவர் சொல்லுகிறது பார்க்க முடியும். ஒழுக்கு கேட்டிருக்கு எதிரான எச்சரிக்கையோடு இந்த பகுதி, அந்த 2வது பகுதி முடிகிறது. 3வது பகுதி 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் வருகிறதை பார்க்கணும். 7வது அதிகாரத்துல திருமணத்தை குறித்து, திருமணம் பண்ணாமல் பிரம்மச்சரிம வாழ்கிறதை குறித்து, விவாகரத்தை குறித்து, மறுமணத்தை குறித்து எல்லாவற்றையும் அவர் தெளிவாக 7வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுகிறதை குறித்து, அதை நம்ம சாப்பிடலாமா, உள்ள உட்காந்து சாப்பிடலாமா, சாப்பிட்டா என்ன பிரச்சனை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் வந்து மாமிசம் சாப்பிடலாமா, நான் வந்து நான் வெஜிடேரியனா இருக்கலாமா அல்லது வெஜிடேரியனா இருக்கலாமா, இதெல்லாம் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். தனது சொந்த வாழ்க்கையிலிருந்து பவுல் கிறிஸ்தவ சுதந்திரத்தின் அன்பின் சட்டத்தையும் கொள்கைகளையும் விளக்குகிறார். கிறிஸ்தவர்கள் சில சமயங்களிலே பலவீனமான சகோதரர்களுக்காக தங்கள் சொந்த சுதந்திரத்தை நாம் மட்டுப்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது. அதாவது எனக்கு சிக்கன் பிடிக்கும், நல்லா பொறிச்சு வச்சா சூப்பரா ஒரு பிளேட் ஃபுல்லா நம்ம சாப்பிடுவோம், ஆனா பக்கத்துல ஒரு பிராமின் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அல்லது வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு மாமிசத்தை பார்த்தாலே பிடிக்காது, மாமிசம் சாப்பிடுறவங்கள பக்கத்துல போய் பக்கத்துல கூட போகாத ஒரு ஆச்சாரமான ஒரு மனுஷன், இந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்காது சார், எனக்கு பக்கத்துலேயே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவர் இருக்கிறாருன்னு சொன்னா, நீங்க அவரோட உட்கார்ந்து உனக்கு இஷ்டம் இல்லைனா நீ சாப்பிடுற, எனக்கு இஷ்டமா இருக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை சாப்பிடும் பட்சத்துல அவர் அருவறுப்போட உட்கார்ந்து நாளைய தினத்திலிருந்து அல்லது வெளியே போனதுல இருந்து அவர் அவங்க பக்கத்திலே வரமாட்டார். அப்ப என்ன நடக்கும், அவருக்கு சத்தியத்தை சொல்வதற்கான வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம், அவரை திருத்துவதற்கான வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம், வெட்டி விட்டுறோம், எப்படி நம்ம வெட்டி விட்டுறோம், அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடை நீங்க பாய மூடிக்கிட்டு அவனுக்கு பிடிச்சது மாதிரி நீங்களும் வெஜிடேரியன் சாப்பிட்டால் என்ன பிரச்சனை. அப்ப நம்முடைய ஆசைகளை, நம்முடைய கோட்பாடுகளை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டா என்ன நடக்கும், அந்த ஆத்மாவை மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பை நாம் உண்டு பண்ணிக்கிறோம்.
அதான் சொல்ற தங்கள் சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 14வது அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும் தொழுகையை பற்றிய விஷயங்கள், கர்த்தருடைய பந்தி முறையற்ற முறையிலே கடைபிடிப்பது மற்றும் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதில் தவறான புரிதல், அந்நிய மொழி, பெண்களின் தலைமை, பெண்கள் மேடையில் பேசுறது, சபைக்குள்ளார பேசுறது, படிக்கிறதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் அந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிற அந்த பகுதிகள். குருந்தியர்களுக்கு உயிர்த்தெழுதலிலும் சந்தேகம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததே அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் உயிர்த்தெழுவோமா இல்லையாங்கிற அளவுக்குலாம் அவர்களுக்குள்ள சந்தேகம் இருந்தது. ஏன்னா உங்க சமுதாயம் அப்படி இருந்தது, அவர்களுக்குள்ள இருக்கிற குருந்தவே வெளியே கொண்டு வர முடியவில்லை. இன்றைக்கும் பாருங்க, ஒரு கத்தோலிக்கத்திலிருந்து ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒருத்தராக இருந்தால் அவர்களிடத்துல நீங்க மறைச்சு மறைச்சு அந்த மரியாதைய படத்தை எப்படியாவது நேச காட்டுங்க பார்ப்போம், கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கத்தான் செய்யும், அவர்களுக்குள்ள அந்த பற்றுதல் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த கஷ்டம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்திருக்கிறோம், முழுமையா வெளியே வந்தவர்களை பார்த்திருக்கிறோம், முழுமையாக சத்தியத்துக்குள்ள வந்தவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் போராடி இருக்கிறார்கள், அதிகமாய் போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய இயலாமையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களை உதவி செய்து அவர்களை நாம் தேற்றுவதிலே நாம் பலப்பட வேண்டும். பொருந்து பட்டணம் அதிலே போராடி வந்தது, உயிர்த்தெழுந்ததிலே அவர்கள் சந்தேகிக்கிற அளவிற்கு அவர்கள் விசுவாசம் மோசமாயிருக்குன்னா எந்த அளவிற்கு அவர்கள் பாவமான காரியங்களிலே ஊன்றி வளர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் உள்ள ஏழை கிறிஸ்தவர்களுக்காக உதவிகளை சேர்த்ததுக்கு பின்பு இந்த நிருபம் அந்த 16வது அதிகாரம் முதல் 4 வசனத்துல முடிகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இறுதி வசனங்கள் 16வது அதிகாரம் 5-ல் இருந்து 24 அதிகாரங்கள் முடிய 24 வசனங்கள் முடிய பார்க்கும் பொழுது அறிவுரைகளையும் சில வாழ்த்துக்களையும் அதிகமாய் அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எழுத முடியாதவர்கள், எழுத தவறினவர்கள் எனக்கு நீங்கள் தெரிவிக்கும் பொழுது நான் இந்த பாடத்தினுடைய வாட்ஸ்அப்பை நான் உங்களுக்கு PDF ஆக அனுப்பி தரலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. நம்முடைய உடன் ஊழியர் மதன் அவர்கள் வந்து தொடர்ந்து நடத்தும் முடியாய் அவரை அழைக்கிறேன். தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு என்று விமுத்தியிலே வாசிக்கிற வண்ணமாக இந்த கூகுள் மீட் வழியாகவும் கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாக தேவனுடைய ஜனமாக இன்றைக்கு மட்டுமாய் இந்த வேத பாட வகுப்புகளெல்லாம் நாம் கேட்பதற்கு தேவாதி தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த இறுதி ஜபத்திற்குள்ளாக நாம் யாவரும் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. இந்த குரிய சகோதரர் ஊழியர் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழி நடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஊழியரும் சகோதரரும் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. நாம் யாவரும் ஜபத்திலே ஒருமனப்படுவோமாக. குறிந்து சபையிலே ஏற்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆழமாக நாம் கேட்பதற்கு, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் முற்றிலுமாய் மாற்றி அமைக்கிற ஒரு வேத சத்தியமாக இன்றைக்கு இருந்தது நிமித்தமாக நம் யாவரும் ஒரு தெய்வீக பயபக்தியோடு நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் அவர்கள் நமக்கு ஜெபம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். சகல துதிகளுக்கு பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, உங்களை நாம் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ அப்போஸ்தலனாகிய பவுலானவர் கொரிந்து சபையாருக்கு எழுதப்பட்டதான நிருபத்திலிருந்து இது ஒரு மணி நேரமாக நாங்கள் தியானித்தோம். ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரர் எவ்விதமா இருக்க வேண்டும், சபையுடைய காரியங்கள் எவ்விதமா இருக்க வேண்டும் என்றதான ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றோம். இதோ தகப்பனே, எதிர்காலத்திலே சபையை நாங்கள் எவ்விதமாய் நடத்த வேண்டும், சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரிகள் இடத்திலே எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் தியானித்து பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளானது இந்த நாளில் இருக்கிறதான எங்களை பலப்படுத்துகிறது.
இதை சொல்லப்பட்டதான வேத வசனங்களை கேட்டிருக்கிறதான நாங்கள் எங்கள் விசுவாச பிரயாணத்தில் மாத்திரமல்ல எங்கள் ஊழிய காரியங்களிலும் இவர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீ கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இப்படியாக வேத காரியங்களை ஆனந்து கொடுத்த எங்கள் அன்பு சகோதரருக்காக உங்களுடைய சமூகத்தை வந்து நிற்கிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தின் நீர் ஆசீர்வதியும். இந்த காணொலியில் வந்திருக்கிறதான அன்பு தேவதாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் செய்கிறதான சகல ஊழியங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையும் தயவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இதோ தகப்பன நான் குற்றமற்றவர்களாக நிற்கத்தக்கதாக அவரோடு கூட பரலோகத்தில் வந்து சேரும்படியான ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை இந்த பூமி பிற வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது என்று எங்களை நாங்களே சோதித்து பார்த்துக் கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தினை கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரம். சித்தமானால் வருகிற வாரத்தில் நாங்கள் இந்த வேதாரத்தில் கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பு தாரும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்து ரொம்ப சுத்தமான நாளை ஒரு புதிய நாளை கண்டு அந்த நாளிலுமாய் கூட உடைய வேலைகளை செய்ய நீர் எங்களை பலப்படுத்த முடியாய் நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கதான ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு நான் ஜெபிக்கிறோம். எல்லாவரும் கண்ணோக்கி பார்த்து அதிவிரி சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை செய்து முற்றிலுமாய் இந்த கொள்ளை நோய் அழிந்து போகத்தக்கதாக நீர் பரத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்க முடிய ஜெபிக்கிறோம். எங்களை தாத்துக்கிறோம் முயற்சிக்கிறோம். தேவ கிருப தேவ சமாதானம் இதனால் முழுவதும் எங்களை யாரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று பரிசு தாண்டவரே நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாவருக்கும் வாழ்த்துதல். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். இன்னைக்கு நம்ம இதுல இருந்து இருக்கிறோம். நம்ம சபையில இருந்து சபை கட்டிடத்துல எல்லா மக்களும் இருக்கிறாங்க. உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் எல்லாம் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். ஸ்கிரீன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் கேமராவை திருப்புறேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தது. உண்மையா இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் போன வாரம் பெங்களூர்ல ஆரம்பிச்சோம். இந்த வாரம் இந்த வாரத்துல இருந்து இனி நமக்கு சபையில இருந்து நடக்கும். பென்னி மார்டின் பிரதர், சோதரம் பிரதர், புளோரா சிஸ்டர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, நேரடியா பேசுறேன். தேங்க்யூ.